பல அகோரிகள் இந்த மண்ணில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் அகோரிகள் உலாவறுவதும் உருவாவதும் மிக குறைவே ஆனாலும் அதையும் மீறி சில அகோரிகள் தோன்றி இருக்கிறார்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட அகோரி மிகவும் மிகவும் கேவலமாக கொச்சையாக காலி வந்து நைட்டு ஒரு ரெண்டு மணி ஒரு மணிக்கு நிர்வாண கோலத்தில் பார்த்தேன் அந்த அம்மா அழகான ரூபத்தில் நிர்வாண கோலத்தில் வந்துச்சு உலகத்தில் அப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் சூப்பராக ஒரு மாடல் அழகியெல்லாம் அப்படி அந்த அதுவும் கூட ஒருத்து கிடையாது என்னை பெற்றவளும் ஒரு தாய் நான் அகோரியாக இருந்தாலும் நான் பிறப்புறப்பில் இருந்து வந்தவனே தவிர நான் ஆகாயத்தில் இருந்து குதிக்கவில்லை அப்படிப்பட்ட தாய் குலத்தை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு அகோரி இங்கே பதிவு செய்திருக்கிறான் நான் அவளை அம்மனமாக கண்டேன் என்று தவறு அவன் சொல்வது அத்தனையும் தவறு அவன் கண்டது காலி அல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் சாதாரண அகோரி அல்ல கடந்த முப்பது ஆண்டுகள் கடும் தவத்திற்கு பிறகு மீண்டும் அத்திப்பு அகோரி மூக்க பிடிச்சுக்கிட்டே முப்பது வருஷம் தவம் இருந்தேன் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னரே நான் இந்த தமிழ்நாட்டில் அடியெடுத்து வைக்க முயற்சி செய்தேன் ஆனால் அது நடக்கவில்லை அன்றைய பெரியாரிஸ்டுகள் மிகவும் கொடூரமாக இருந்தார்கள் தீவிரமாக இருந்தார்கள் அந்த பெரியாரிஸ்டுகள் என்று மலிங்கி போனார்கள் ஆகவே என்னை போன்ற அகோரிகள் அதிகம் பிறக்க வாய்ப்பு உண்டு இதே தமிழகத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தமிழ்நாட்டில் நான் காலடி வைத்தேன் அன்று என் பாதம் பட்ட உடனே இந்த பூமி கொந்தளித்தது அந்த பூமி சொன்னது டேய் இது தமிழ்நாடு பெரியார் மண் திரும்பி போடா சங்கியே என்றது நான் திரும்பி சென்றேன் முப்பது ஆண்டுகள் கடும் தவம் இருந்தேன் எப்போது பெரியாரிஸ்டுகள் உறங்குவார்கள் என்று காத்திருந்தேன் நல்ல வேலையாக கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரிஸ்டுகள் தொடர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த சமயத்தில்தான் அதுவும் இந்த காலகட்டத்தில் நாம் உதிக்க வேண்டும் என்று இங்கே நான் காலடி வைத்துள்ளேன் என்னுடைய பெயர் எல்லோருக்கும் தெரியும் உங்களை தவிர அத்திப்பு அகோரி என்றால் அந்த கைலாசனை கலங்கி நிற்கும் அத்திப்பு அகோரி இந்த அத்திப்பு அகோரியின் பெயரை கேட்டால் அந்த வாரணாசிக்கே வயிற்றுப்போக்கு வரும் பல அகோரிகள் இந்த மண்ணில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் அகோரிகள் உலா வருவதும் உருவாவதும் மிக குறைவே ஆனாலும் அதையும் மீறி சில அகோரிகள் தோன்றி இருக்கிறார்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட அகோரி மிகவும் மிகவும் கேவலமாக கொச்சையாக காலி வந்து நைட்டு ஒரு ரெண்டு மணி ஒரு மணிக்கு நிர்வாண கோலத்தில் பார்த்தேன் அந்த மாதிரி அழகான ரூபத்தில் நிர்வாண கோலத்தில் வந்துச்சு உலகத்துல அப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் சூப்பரா ஒரு மாடல் அழகியெல்லாம் அப்படி அதுதான் அதுவும் கூட கிடையாது என்னை பெற்றவளும் ஒரு தாய் நான் அகோரியாக இருந்தாலும் நான் பிறப்புறுப்பிலிருந்து வந்தவனே தவிர நான் ஆகாயத்தில் இருந்து குதிக்கவில்லை அவனும் அப்படித்தான் நீங்களும் அப்படித்தான் ஒரு பிறப்புறுப்பிலிருந்து வரவேண்டும் அந்த பிறப்புறுப்பு பெண்ணில் உள்ளது நாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணின் வயிற்றில் தான் பிறக்க முடியும் அப்படிப்பட்ட தாய் குலத்தை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு அகோரி இங்கே பதிவு செய்திருக்கிறான் நான் அவளை அம்மனமாக கண்டேன் என்று தவறு அவன் சொல்வது அத்தனையும் தவறு அவன் கண்டது காளி அல்ல அவன் காளியை காணவில்லை காளி அப்படி அம்மனமாக இவன் முன்னால் வந்து நிற்க மாட்டாள் அவள் அப்படி வந்து நிற்க அவசியமும் இல்லை அதற்கான தேவையும் இல்லை அவன் பார்த்தது காளியை அல்ல அவன் பார்த்தது சிவனை சிவனை தான் அவன் பார்த்திருக்கிறான் அவன் பார்த்து விட்டுத்தானே சொல்கிறான் அதுவும் அம்மனமாக என்று நீங்கள் கேட்கலாம் ஆடையின்றி அம்மனமாக வரும்போது அவன் எதை கவனித்திருப்பான் அவன் எதை கவனித்திருப்பான் அவன் உற்று நோக்கிய அந்த குறிப்பிட்ட இடத்தில் ஆணுறுப்பு இருந்திருக்காது அதை வைத்தே அதை காளி என்று அவன் முடிவு செய்திருக்கிறான் இது என்னுடைய தியானத்தில் கண்டது ஆணுறுப்பு இல்லாத காரணத்தினாலேயே அந்த உருவத்தை காளி என்று கணித்திருக்கிறான் தவறு வந்தது சிவன் சிவனுக்கு ஆணுறுப்பு கிடையாது இது வெறும் அவதூறு அல்ல சிவனுக்கு ஆணுறுப்பு கிடையாது என்பது உலகம் அறிந்த விடயம் ஆணுறுப்பே இல்லாத அந்த சிவனின் உடலை கண்டுதான் அவன் காளியை கண்டேன் என்று பொய் சொல்கிறான் அவன் கண்டது காளி அல்ல சிவனின் உடல்தான் ஏன் அவனுக்கு ஆணுறுப்பு இல்லாமல் போனது இந்த கேள்வி உங்கள் பலருக்கும் இருக்கலாம் சிலருக்கு கதை பற்றி விளக்கம் தெரியும் இருந்தாலும் பலரது சந்தேகங்களை போக்க வேண்டியது என்னுடைய கடமை ஒரு நாள் சிவன் தருகவனத்துல பிருந்தை ரிஷிய சந்திச்சார் அந்த ரிஷியோட மனைவிய கண்டதும் காமம் கொண்டார் ரிஷி வெளியே சென்ற நேரத்துல சிவன் ரிஷிய மாதிரியே வேடம் போட்டு ரிஷியோட மனைவியோட படுத்து உடலுறவு கொள்றாரு வீடு திரும்பிய ரிஷி தன்னோட மனைவியோட உடலுறவு கொண்ட கோலத்தை பார்த்து கோபம் கொண்டு என் மனைவியோட உடலுறவு கொண்டவனோட லிங்கம் அறுபடட்டும் அப்படின்னு சாபம் விடுறாரு அறுபடுது விஷயம் தெரிந்த தேவர்கள் உடனே சிவனோட மனைவி பார்வதி கிட்ட சொல்லி அழறாங்க உடனே பார்வதி தேவி அவங்களோட பிற பொறுப்பால அறுபட்ட லிங்கத்தை ஏந்தி காப்பாத்துறாங்க இதுதான் சிவலிங்கம் உருவான கதையா சொல்லப்படுது ரிஷியின் மனைவியோடு அதிகாலையில் உடலுறவு கொள்கிறான் திருமணம் கடந்த உறவு அன்றைக்கே இருந்திருக்கிறது சிவன் அதை செய்கிறான் அந்த ரிஷி இல்லாத நேரத்தில் ரிஷியின் மனைவியோடு உல்லாசமாக இருக்கிறான் இந்த சிவன் ரிஷி தன் கண்ணால் கண்ட பிறகு ரிஷி சாபம் சாபமிடுகிறான் அந்த சாபம் பழிக்கிறது அவனுடைய ஆணுறுப்பு அங்கிருந்து அருந்து கீழே விழுகிறது மேலிருந்து கீழே வந்து கொண்டிருந்த அந்த ஆணுறுப்பை தாங்கி பிடிக்கிறாள் நம் பார்வதி மேலே இருந்து கீழே வந்த அந்த ஆணுறுப்பை கையாலோ காலாலோ அல்லது வாயாலோ பிடிக்கவில்லை அந்த பார்வதி சிவனுக்கு ஆணுறுப்பு கிடையாது அவனுடைய ஆணுறுப்பு அன்றே அருந்து கீழே விழுந்து விட்டது அந்த ஆணுறுப்பை தான் நம் தினமும் லிங்கமாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம் நாம் தினமும் வழிபடும் லிங்கம் அவனது ஆணுறுப்பு தானே இதை நான் சொல்லவில்லை சிவனின் ஆணுறுப்பு இங்கே இருக்க ஆணுறுப்பே இல்லாத அந்த சிவன் இந்த அகோரியை சந்திக்க ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் இந்த அகோரியை சந்திக்க சென்றிருக்கிறார் முழு நிர்வாணமாக அதை கண்ட இந்த அகோரி நான் காளியை கண்டேன் என்று பொய்யாக இங்கு வாக்கு மூலம் அளிக்கிறான் இவனை கைது செய்ய வேண்டும் இவனை அகோரிகள் சங்கத்திலிருந்து உடனே நீக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அத்திப்பு அகோரி